ஹாய், நான் உங்க அனு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருமே பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். போலீஸ்காரங்க எல்லாருமே உங்களை வேணும்னே டார்கெட் பண்ணி பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலை, மொட்டை வெயிலில் நின்றுட்டு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, இ பாஸ் இருக்கா இல்லையா, கரெக்டான ரீசனுக்காக தான் அவங்க வெளியில் போகிறாங்களா, எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க? பிகாஸ் இந்த கொரோனா வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக பரவிட்டுருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரொம்பவே டைட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய வேலையில் வந்து அவங்க அந்தளவுக்கு ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக பேசி ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பொருட்படுத்தாம சில பேர் வந்து அவங்களுடைய அதிகாரத்திலையும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தாலையும் வந்து நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம ரொம்பவே கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிய வந்துட்டு இருக்கோம் நான் எதை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு. நேத்திக்கு ஒரு வீடியோ வந்து செம்மையா வைரலா போச்சு. இது போல ஒரு லேடி வந்து யாருன்னே தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி யார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடுச்சு. அந்த லேடி வந்து போலீஸ்காரங்களை வந்து ரொம்பவே தரைகுறவா பேசி டா போட்டெல்லாம் பேசி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அந்த போலீஸ்காரங்க வந்து மீடியாவுக்கு டைரக்டா பேசியிருக்காங்க. உண்மையாவே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நேத்திக்கு வந்து கரெக்டாக சேத்துப்பேட்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு லேடி வந்து மாஸ்கே போடாமல் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் போலீஸ் வந்து ட்ராப் பண்ணி கேட்டிருக்காங்க, நிப்பாட்டி கேட்டிருக்காங்க, இது போல் வந்து எதுக்காக நீங்கள் வந்து மாஸ்கே போடாமல் போயிட்டுருக்கீங்க, முக்கியமாக நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, இ பாஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அந்த லேடி வந்து இல்லை நான் இங்கே தான் சும்மா வந்தேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது போல் மாஸ்க் போடாமல் வந்ததுக்கு, ஸோ எந்த ஒரு ரீசனே இல்லாமல் தேவையில்லாமல் வெளியில் வந்ததுக்கு சேர்த்து ஃபைன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃபைன் அந்த லேடி வந்து ஃபைனை பே பண்ணாமல் நேராக கார்க்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இது நம்ம இவ்வளோ சொன்னோம் அந்த பொண்ணு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கார்க்குள்ளே போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை வந்து அந்த மிரர் இருக்கும் இல்லையா அதை வந்து தட்டியிருக்காங்க. அந்த கண்ணாடி கார் கண்ணாடியை தட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இது போல் வந்து என்னை வந்து காரை டோர் தட்டி கூப்பிட்றாங்க, இது போல் ஃபைன் பே பண்ண சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய அம்மா பிஎம்டபிள்யூவில் வந்து செம்மையாக வந்து இறங்குறாங்க. சர்ன்னு இறங்கி போலீஸ்காரங்களை பார்த்து தா டூ டமால் டிமால் அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் யாருன்னு தெரியுமா, நான் என்னோடய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, எப்படி நீங்கள் என்னோடய காரை வந்து நிப்பாட்டி என் பொண்ணு இந்த மாதிரி விசாரிக்கலாம், பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து போலீஸ்காரங்கள டா போட்டு பேசியிருக்காங்க, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், உன்னோட யூனிஃபார்மே கழட்ட வச்சிருவேன் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. ஃபைனலாக அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நான் யாருன்னா ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேடியோட நேம் வந்து தனுஜா கத்லா. ஆமாம், தனுஜா கத்லா அவங்க வந்து ஸோ பெண் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தில் வந்து எந்த அளவுக்கு போலீஸ்காரங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க முடியாமல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. நடு ரோட்டில் நிற்க வச்சு அந்த அளவுக்கு கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்கன்னா கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும். ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு எந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே கரெக்டாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வேலையில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த வேலையை தானே அவங்க கரெக்டாக பண்ணாங்க, அதுக்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு விஷயமுன்னு தெரியாமல் நீங்கள் அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ இதுவே வந்து அந்த போலீஸ்காரங்களே வந்து ஃபுல்லாக பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க. உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் எதுக்காக மேடம் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த காரெல்லாம் போது, அந்த காரெல்லாம் நீ செக் பண்ணவே இல்லை, இந்த காரை மட்டும் நீ எதுக்கு செக் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி கத்தியிருக்காங்க. ஃபைனலாக அந்த போலீஸ்காரர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மீடியாவில் வந்து இது போல் வந்து ஃபைனலாக அந்த பொண்ணு வந்து ஃபைனும் பே பண்ணலை, அப்புறமா வந்து காரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கல, கார் கீ கூட எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா வந்து நிறைய பேரை வந்து இப்போ இ பாஸ் இல்லாமல் போகிறவங்க வரவங்களெல்லாம் கரெக்டாக பிடிச்சிட்டு வண்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க. வண்டியை வாங்கி வச்சுட்டு டூ த்ரீ டேஸில் வந்து ஃபைன் மாதிரி கலெக்ட் பண்ணி வண்டியை கொடுத்துட்றாங்க. அதை வச்சுட்டு அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்களுடைய அதிகாரத்தில் எங்களை எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க. கொஞ்சம் கூட மரியாதையும் கொடுக்காமல் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக என்ன சொல்லுதுன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு நியூஸும் அதே மாதிரி வந்திருக்கு. யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து மண்ணடியில் சம்திங் ஒரு லேடி போலீஸ் மேம் கிட்ட வந்து எந்த அளவுக்கு கேவலமாக பிஹேவ் பண்ண முடியுமோ அவங்களுமே வந்து பிஹேவ் பண்ணி சாபம்லாம் விட்டுருக்காங்க. இது போல் ஆட்டோவில் வந்துட்டு ஸோ ஆட்டோ கீ வந்து பிடிங்க வச்சுட்ருக்காங்க. நீங்கள் எந்த ரீசனுமே இல்லாமல் எப்படி போகலாம் வரலாம் அப்படின்றதுக்கு, நான் யாருன்னு தெரியுமா, நான் 40 வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லியெல்லாம் அந்த லேடி போலீஸ் விமனை வந்து அந்தளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க. இல்லை உங்கள் மனசுலலாம் என்ன தான் தோணுது சொல்லுங்களேன். ஸோ பொதுமக்கள் வந்து சில பேர் இருக்காங்க, எல்லாரையுமே நான் சொல்லவே இல்லை. ஸோ சில பேர் என்னன்னா வந்து
என்னன்னே தெரியாம போலீஸ்காரங்களுக்கு என்ன தலையெழுத்தா உங்களுக்கெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்களேன். அவங்க வேலையை அவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்க. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தான் பாயிண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. இ பாஸ் இல்லாமல் யாரெல்லாம் வராங்க போகிறாங்களோ அவங்கள தான் பார்த்து பிடிச்சி எல்லாத்தையும் எல்லாம் ஃபைன் பே பண்ணுறது, சாரி ஃபைனை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் அவங்க எதுக்கு பண்ணணும்? நீங்கள் பாட்டுக்கு வாய் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகிறது? ஸோ இந்த ஒரு விஷயம், உண்மையான நேற்று நடந்த விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அவங்க எல்லாருமே நம்மளோட உயிருக்காக தான் பார்த்து எல்லா வேலைகளும் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நேற்று பண்ண மாதிரி யாருமே பண்ணாதீங்க. ஸோ சில பேருக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் இன்னும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.